என்ன செய்ய போறோம்? சீக்கிரம் சொல்ல அனிஷா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம மூண்டால் தான் செய்ய போறோம். இனிமே நம்ம இத கடையில வாங்க தேவையில்ல, வீட்லயே ஈஸியா நம்ம செய்யலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை? இதுக்கு என்னென்ன பொருள் தேவைனா, பாசிப்பயிறு, உப்பு, மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சதா செய்ய முடியுமா நிஷா? ஆமா மாசல், அப்பதான் நல்லா வரும். நல்லா ஊறிருக்கு பாருங்க. இப்ப நம்ம தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிடலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்க கூடாது. இது ஹெல்தி ஃபுட்டா அனிஷா? ஆமா மாஷல். பாருங்க, சுத்தமா தண்ணி வடிச்சாச்சு. இப்ப நம்ம இந்த பாசிப்பருப்பை டவல்ல கொட்டிக்கலாம். பாசிப்பருப்புல தண்ணியே இல்லாம நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சு ஈரம் இல்லாம எடுத்துட்ட பாருங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எண்ணெயில் பொட்டு ஈஸியாக பொறிக்கிறதுக்காண்டி நான் வடிகர் தீர வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொரியுது. நம்ம பாசிப்பருப்பை பொறிக்கும் போது அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நான் டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்கேன். வடிகட்டியை வச்சு நம்ம பொறிக்கும் போது ஈஸியாக பொறிச்சிடலாம். பாசிப்பருப்பை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்த உடனே நம்ம டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி எடுத்துடணும். நல்லா பொரியுது பாருங்கள். இப்படி ஈஸியா தூக்கணும். மழை வேற நல்லா பேஞ்சிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான், இதே மாதிரி நம்ம ஈஸியா பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாமே பொறிச்சாச்சு. இப்ப நம்ம உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். உப்பு நீங்கள் கன்ஃபார்மாக போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட் வராது. இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா சத்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பார்க்க போகிறோம். அனிஷா, சூப்பராக வந்திருக்கு. முந்தால் நல்லா டேஸ்டாக இருக்குது. கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது. இந்த ஹெல்தி ஃபுட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.